சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து சுக்கிரனை பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே சுக்கர தசை தான் பொதுவாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர தசை தான் நவகிரகங்களே அதிகமான தசை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கிரகத்தையுடைய சுக்கரனுக்கு தான் 20 வருஷம் தசை, மிகப்பெரிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கர தசை மட்டும்தான். இந்த சுக்கர தசை வந்தால் ஏன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுக்கர தசை வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா சுக்கரன் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கறது இந்த சுக்கரன் தான். அதே மாதிரி இந்த சுக்கரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு பெரிய லக்ஸூரியஸான லைஃபு இதெல்லாமே கிடைக்கணும்னா பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும், இல்லை சுக்கர தசை வரணும். இவங்களுக்கு தான் இந்த மாதிரி மிகப்பெரிய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களுக்கும் முக்கியமான காரணமே இந்த சுக்கரனாக இருக்கிறதுனால சுக்கர தசை நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த சுக்கர தசை வந்து எல்லாருக்குமே யோகம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது சில ராசி லக்னங்களுக்கு தான் அது யோகத்தை பண்ணும். அது என்னன்றது நம்ம பின்னாடி வரக்கூடிய ஒரு கண்டத்தில் நம்ம பார்க்கலாம். சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அதிகப்படியான மகிழ்ச்சியையும் கொடுத்து அதிகப்படியான துக்கத்தையும் கொடுக்கறது இந்த சுக்கரன் தான். சுக்கரன் தனியாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள், அதாவது சுக்கரன் பிறந்த கால ஜாதகத்தில் தனிச்சிருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த ஜாதகர்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. கெட்டு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, கெட்ட நட்புகளால் வந்து கெட்டு போகிறது. இவங்கெல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகங்களில் சுக்கரன் யாருக்கு தனிச்சு இருக்கோ கேந்திரங்களில் இவங்க தான் ரொம்ப கெட்டு போய் வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஜாதகமாக இருக்கும். ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் அலங்காரம், அதே மாதிரி ரொம்ப பக்கட்டான வாழ்க்கை, ஒரு 5-star ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து கேளிக்கைகளில் ஈடுபடுறது, ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, அதே மாதிரி சுக்கரன் பலமாக இருந்தால் தான் உங்கள் பிறந்த கால ஜாதகங்களில் நீங்கள் வந்து ஒரு இசைத்துறையில் பெரிய லெவலில் வருது, ஒரு பாடகராக வருது, இல்லை ஒரு டான்சராக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும். இந்த சுக்கரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்ற வார்த்தையே பிடிக்காது, அது மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கவும் மாட்டாங்க அவங்க. அதேமாதிரி பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நவரத்தன வியாபாரம் பண்ணுறவங்க, ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். இந்த சுக்கர தசை ஏன் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் உழைக்காமே காசு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கரன் நல்லா இருந்தாலே நீங்கள் வந்து உழைக்காமே நீங்கள் காசு சம்பாதிக்கலாம், அதாவது அதிர்ஷ்டம் மூலிமா காசு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே அது சுக்கரன் நல்லா இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் சுக்கர தசை வந்தால் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுக்கரன் தான் பிறந்த கால ஜாதகத்தில் சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுத்து ஒரு ஜாதகரை வந்து உழைக்க விடாமல் உட்கார வைக்கிறது இந்த சுக்கரன் தான். அதே மாதிரி உங்களை அதிகப்படியான சுகத்தை கொடுத்து வீட்லேயே முடக்க வைக்கிறது இந்த சுக்கரன் தான். சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பலவீனமாகவும் இருக்கக்கூடாது, நீச்சமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மூணு அமைப்புகள் இருக்கிற ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் சீக்கிரமாக கெட்ட பழக்கம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுக்கரன் கெட்டு போன ஜாதகங்கள் தான் ஒரு கெட்ட பழக்கங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகமாக இருக்கும். ஒரு சினிமாவில் போயிட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகுது, சினிமாவில் வந்து அவங்களுடைய ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னா பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கரன் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் சினிமாவில் ஒரு பெரிய சாதனையை பண்ண முடியாது. பிறந்த கால ஜாதகங்களில் சுக்கரன் லக்னத்திலேயோ இல்லை 4-7 பத்திலேயோ ஆட்சி உச்சமாக இருக்கிறதோ இல்லை 1-5-9 சுக்கரன் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த லக்ன கேந்திரம்னு சொல்லக்கூடிய 1-4-7 பத்தில் கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி உச்சமாக இருந்தால் இதுக்கு பேர் வந்து மாளவிய யோகம் அப்படின்னு பேர். இந்த மாளவிய யோகத்தினால என்ன ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார வாழ்க்கை, அதாவது சொகுசான வாழ்க்கை, கார்லேயே போயிட்டு கார்லேயே வருது, ஃப்ளைட்லேயே போயிட்டு ஃப்ளைட்லேயே வருது, இந்த மாதிரி காரு ஃப்ளைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களோட ஜாதகங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய யோகத்தில் பிறந்தவங்களும் இந்த மாதிரி மாளவிய யோகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். சுக்கரனுடைய திக்பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4-ம் இடம். இந்த 4-ல் வந்து சுக்கரன் நீச்சமாக இருந்தாலுமே இல்லை ஆட்சி உச்சமாக இருந்தாலுமே அது திக்பலமாக தான் இருக்கும். இந்த லக்னத்துக்கு 4-ம் இடத்தில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் இல்லை ஆட்சி உச்சம் பெற்றாலுமே அது சுக்கரன் பலமாக இருக்கிறதா தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுமாதிரி மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் 6-8-ல் ஆட்சி உச்சமாக இருந்தால் அதுக்கு பேர் அதியோகம்னு பேர். அதாவது திடீர்னு பணக்காரன் ஆகிறது, திடீர்னு வாழ்க்கையில் வந்து கீழே இருக்கிறவங்களும் ஒரு பெரிய மேல் லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்னத்துக்கு 6-8-ல் சுக்கரன் மறைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெரிய வாழ்க்கையில் திடீர்னு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி சுக்கரனுக்கு வந்து 3-8 இந்த இடம் தான் மறைவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3-ம் இடம்ன்றது அரை மறைவு, 8-ம் இடம்ன்றது முழு மறைவு. ஆனால் சுக்கரனுக்கு 12-ம் இடம் மறைவு கிடையாது. பொதுவாக ஜாதகத்தில் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மறைவு ஸ்தானங்களை வந்து சுக்கரனுக்கு 12-ம் இடம் மறைவு கிடையாது.
அதே மாதிரி ஆறாம் இடமும் மறைவு கிடையாது. 3-8 தான் சுக்கிரனுக்கு மறையுது. நான் உங்களுக்கு சுக்கரன் வந்து தனிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பொதுவா சுக்கரனை வந்து எந்த இடத்துலயுமே தனிச்சு இருக்கக்கூடாது. குறிப்பா 10 இடத்து சுக்கரன் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக 10 சுக்கரன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனித்த சுக்கரன் 10 இடத்துல இருந்து அது மிதுன ராசியா இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அவயோகத்தை தான் கொடுக்கும். இந்த 10 இடத்துல சுக்கரன் தசை நடத்தி அப்படின்னாலே வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கும். நீங்க நிறைய ஜாதகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, குறிப்பா கன்னி லக்னத்துக்கு 10 இடத்துல தனித்து சுக்கரன் தசை நடத்தினா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்க போறாங்க, இல்ல அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கெட போறதுன்றதுதான் அந்த சுக்கரத்தை சொல்ல போகுது. என்னைக்குமே சுக்கரன் தனியா இல்லாம இருக்கிறத மிகப்பெரிய சிறப்பு. இல்ல குருவோட பார்வையிலேயாவது சுக்கரன் இருக்கணும். அந்த தனித்த சுக்கரன் குருவோட பார்வையிலோ இல்ல சனியோட பார்வையிலோ இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அப்படி குருவோட பார்வையில இருக்கக்கூடிய தனித்த சுக்கரனோ இல்ல சனியோட பார்வையில இருக்கக்கூடிய தனித்த சுக்கரனோ வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. அதான் பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. அதே மாதிரி சுக்கரன் 1-5-9 இருந்தா மகாலட்சுமி யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானம் லக்னம் 5-9 இந்த இடங்கள்ல சுக்கரன் தனிச்சு இருந்தாலோ ராகுவோட சேர்ந்து இருந்தாலோ அதுக்கு பேர் மகாலட்சுமி யோகம்னு பேரு. அதாவது திடீர் பணக்காரன் ஆகிறது இதெல்லாம் இந்த மகாலட்சுமி யோகத்தினாலதான் இந்த கிடைக்கிறது. அதுவும் இந்த சுக்கரனுடைய ராகு சேரும் போதுதான் இந்த மகாலட்சுமி யோகம் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுது. இந்த சுக்கரனோட ராகு சேர்றது ஒரு மைனஸும் கூட. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கரனோட ராகு சேர்றதுக்கு பேர் காராகிரக யோகம்னு சொல்லுவாங்க. இந்த காராகிரக யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமறைவான வாழ்க்கை, அதாவது ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருக்கிறது, அதே மாதிரி ஜெயிலுக்கு போறது, இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ராகு சேர்ந்திருக்கும். அதாவது 1-4-7-10 இல்ல 12 இடத்துல சுக்கரனோட ராகு சேர்ந்திருந்தாலுமே, சுக்கரனுடைய நட்சத்திரத்துல ராகு இருந்தாலுமே, இல்ல ராகுவோட நட்சத்திரத்துல சுக்கரன் இருந்தாலுமே, இந்த மாதிரி தலைமறையான வாழ்க்கையோ இல்ல ஜெயில் வாழ்க்கையோ அவங்களுக்கு ஏற்படுது. அடுத்து சுக்கரனுடைய ஆதிக்கத்துல யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுமே, ரிஷபராசி ரிஷப லக்னம், துளாராசி துலா லக்னங்கள்ல பிறந்தவங்களும், லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கிறவங்களும், 1-4-7-10 ஆட்சி உச்சமா சுக்கரன் இருக்கிறவங்களும், சுக்கரன் நீச்சமா இருக்கிறவங்களும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. அடுத்து இந்த சுக்கர திசை யாருக்கு நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்ப லக்னம், இந்த ராசி லக்னங்களுக்கு சுக்கர திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. குறிப்பா கும்பராசி கும்ப லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் ஆட்சி உச்சமா இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா பண்ணாம போகவே போகாது. இவங்களுக்கு தான் சுக்கர திசை எல்லாரையோட ரொம்பவே நல்லா இருக்கும், மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு மட்டுமே இது சாத்தியம். அதே மாதிரி சுக்கர திசை யாருக்கு நல்லா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மேஷ ராசி மேஷ லக்னம், கடகராசி கடக லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மீனராசி மீன லக்னம், இவங்களுக்கு சுக்கர தசை பெரிய அளவுல வேலை செய்யறது கிடையாது. இவங்களுடைய ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு எல்லாம் சுக்கரன் பலகீனமா இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதாவது ரொம்ப பலம் அடையக்கூடாது சுக்கரன். இந்த ராசி லக்னங்கள் பிறந்தவங்களுக்கு பலவீனமா சுக்கரன் இருந்தா சுக்கர தசை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்ல. நல்லது செய்யறதோ இல்லையோ கெடுதல் கண்டிப்பா செய்யவே செய்யாது. மருத்துவ ஜோதிடத்துல சுக்கரனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி தோல் வந்து வெள்ளையாடுறது, அதாவது வெண்குஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த லெப்ரசி, இதுக்கு எல்லாமே இந்த சுக்கரன் தான் ரொம்ப முக்கியமான காரணம். சுக்கரனுடைய புதன் சேர்ந்த ஜாதகங்களுக்கு தான் இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள், இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துக்கு சுக்கரன் பலம் இல்லாத ஜாதகங்க சுக்கரனுடைய பலம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வைர மோதத்தை நீங்க போடலாம். வைரம் வாங்க முடியாதவங்க வைகிரந்தம் அப்படின்னு ஒரு மோதிரம் இருக்கு. அதாவது வைகிரந்தம் சொல்லக்கூடிய கல் வந்து வெள்ளையா இருக்கும், அதுவும் வைர மாதிரியே வெள்ளையா தான் இருக்கும், மினுமினுப்பா இருக்கும். அதே மாதிரி ஜெர்கான் ஒயிட் ஜெர்கான், இந்த 3 ஸ்டோனுமே நீங்க வந்து சுக்கரனுடைய பலம் ஏற்படுறதுக்காக நீங்க இந்த ஸ்டோனை நீங்க யூஸ் பண்ணலாம். இது எப்ப போடணும்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில இந்த ஸ்டோனை வந்து நீங்க வெள்ளியில பதிச்சோ இல்லாட்டி பிளாட்டினம்ல பதிச்சோ நீங்க போட்டீங்கன்னா சுக்கரனுடைய பலம் கண்டிப்பா முழுமையா உங்களுக்கு கிடைக்கும்.